இப்போ நாலு பேர் தர சபைக்கு வராங்கன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நாலு பேர் சபைக்கு வராங்க, அப்போங்க என்ன பண்ணுறாங்க? ரெண்டு பேர் பைபிள் எடுத்துன்னு வராங்க, ரெண்டு பேர் பைபிள் எடுத்துன்னு வரல. அப்போ பாஸ்டர் பைபிள் வாசிக்க சொல்கிற, ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க? பைபிளை வாசிக்கிறாங்க. ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் பார்த்து என்ன பண்ணுறாங்க? பார்த்து பார்த்து நீ இப்படிலாம் போனால் உருப்படாது, அப்படியே தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கோம். மணவாளன் வரும்போது எங்கே ஒரு சத்தம் எக்கால ஊதி சொல்றாங்க, மணவாளன் வந்துட்டாரு, அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றாங்க? இடிச்சு குடிச்சு எடுத்து குடிச்சு ஏன்றாங்க. யாரு கெடுத்ததுன்னு பார்த்தா மணவாளன் வந்துட்டாரு. புத்தி இல்லாதவர்கள் புத்தியில் வந்து கேக்குறாங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் உணைந்து போகிறது என்றார்கள். என்ன சொன்னாங்களா? அவங்க சோகமா சொல்றாங்க, எங்க தீவட்டிகள் அணிந்து போகிறது. என்ன சொல்ல அவங்க, என்ன நீ முன்னாடியே இருந்து வைக்கணும், இங்க தான் போறேன்னு தெரியல. ஊருக்கு போனா ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன், மேக்கப் பண்றேன், ஸ்லீப் எடுத்து வைக்கிறேன், கண்ணாடி எடுத்து வைக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்களே. ஒரு மனுவாதனை பார்க்க போகும்போது என்ன எடுத்து வைக்கணும்? எண்ணெயும் எடுத்து அது முன்கூட்டியே நீ கிளம்பணும். ஆயத்தமா இருந்தாதான், ஆயத்தமாயிரு, ஆயத்தமா இப்ப நம்ம ஆவோம். ஹல்லேலூயா. புத்தியில அதுக்கு என்ன பண்றாங்க? இவரெல்லாம் கையை வச்சுன்னு போறாங்க, போனா அதான்டா போதும், என்ன போட்டோம் விடு அப்படின்னு போறாங்க. புத்தி உள்ளவர் என்ன பண்ணாங்க? புத்தி இருந்தாதான், எங்க இருந்தாலும் புத்தி இருக்கணும். அவங்க என்ன புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க, என்ன எடுத்துன்னு பாத்திரம் எடுத்துன்னு போனாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு இல்ல, பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணறோம்? அந்த ஐந்து கனிகள், புத்தி இல்லாத கனிகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. அதற்காக உங்களை நான் அறியேன், வென்றுமையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன பண்ணாங்க? அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. முன்னாடியே நம்ம எண்ணெய் எடுத்துன்னு வந்திருக்கலாம், மேடையாட நம்ம கைவிட போட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா? கூடும், அப்படியே கூடும். மணவாளனை குறித்து ஒரு பாடலும் இருக்கு. மணவாளன் வர போறாரு, நான் முதலால பார்க்க போறேன். மணவாளனை சந்திக்க நீங்க ஆயத்தமா, நீங்க விசுவாசத்தோட முட்டி போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கண்களை முடி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறமே தகப்பனே. இசப்பா இசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இசப்பா இங்க இருக்க கூடி இருக்கிற மக்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. இதப்பா இப்போ உங்களுக்கு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே. அவங்கள அவங்க பாவத்தெல்லாம் அறிக்கை எடுக்கிறாங்க ஆண்டவரே. ஒரு விஷயம், அவங்க பாவத்தை மன்னித்த இதப்பா, நீங்கள் அவங்கள இப்பொழுது ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. இதப்பா உங்கள் பாத்திரங்கள் குறைவாக இருந்தாலும் இசப்பா நீங்கள் நிறைவாக மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா மண்டல இசப்பா நீங்கள் இசப்பா நீங்கள் பாத்திரம் குறைவாக இருந்தால் இசப்பா நீங்கள் இசப்பா அதை ஃபுல்லாக மாற்ற நரம்பி வழியை தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இசப்பா யாரெல்லாம் இப்போ இசப்பா கஷ்டத்தோடு இருக்காங்களோ, நஷ்டத்தோடு இருக்காங்களோ, கடன் பிரச்சனை இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் மாற்றி போட்டுற உங்களுக்காக வயராக்காம எழுங்க தப்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதப்பா அது மட்டும் இல்ல, உங்களுக்காக வயிறக்காம இருக்கத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதப்போ ஆயத்தமா இருக்கத்தக்க உதவி செய்யுங்க சப்பா. உங்களுடைய வருகையில சப்பா உங்க அவங்களை தெரிந்து கொள்ளத்தக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது பேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.